அவர்களை தொடர்ந்து நாம் அனைவரும் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தெய்வீக சிறப்புரை, உணவும் குணமும் என்கின்ற தலைப்பிலே. உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், அந்த உணவே எண்ணமாக மாற்றம் பெற்று எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும். இதனுடைய ஆழ்மையான கருத்து உண்ணும் உணவு எங்கும் பாயும். அவ்வளவு ஒரு உயர்ந்த தத்துவம், நம் குணத்தோடு அது எவ்வளவு நெருங்கி பொருந்தி இருக்கின்றது என்பதை பல ஞான பெருமக்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றனர். அந்த ஒரு உயர்ந்த சிந்தனை வள்ளுவத்திலே மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின் என்கின்ற ஒரு குறள் அத்துணை விளக்கங்களையும் கொடுக்கும். உடல் நோய் மனநோய் அனைத்தையும் போக்கக்கூடிய தெய்வீகத்தன்மை கொண்ட அந்த உணவை பற்றிய தெளிவை நம்முடைய பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் இன்று மிக்க மகிழ்ச்சியான நாள் மாலை நேர நிகழ்விலே முதல் முறையாக 272 அன்பர்கள் கலந்து கொண்ட முதல் நாள் இன்று. அனைவருக்கும் பாதம் பணிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஐயா அவர்கள், உங்களுக்கு சிலருக்கு புதிய பேராசிரியராக இருக்கலாம், சில குறிப்புகள் மட்டும் ஐயா அவர்களை பற்றி. ஆசான் அருட்தந்தை அவர்கள் நடத்திய முதல் விஷன் பேட்சிலே அருட்தந்தை அவர்களோடு இருந்து அவர்களோடு உயிரோடு கலந்து அந்த தெய்வீக உணர்வை பெற்றவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக வருடா வருடம் தொடர்ந்து 48 நாள் மௌன நோன்பை தவறாது கடைபிடித்து வருகிறார். தன்னுடைய வாழ்க்கையே வேதாத்திரியத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். தவத்திலே அந்த உச்ச நிலையை உணர்ந்தவர். மிக எளிமையானவர். தத்துவத்தின்படி 100% வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர். அவருடைய உரை நம் காதுகளில் புகுந்து மூளையை துளைத்து கருமையத்தை தாக்கி அங்கு உள்ள கர்மாவை வெளியேற்றக்கூடிய சக்தி கொண்டது. மிகச்சிறந்த ஞானாசிரியர் கணேசன் ஐயா அவர்களை உணவும் குணமும் என்கின்ற தலைப்பிலே பேருரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை ஈன்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் எனது முதல் வணக்கம். எனக்கு அறிவு புகட்டிய ஆசான் வேதாத்ரி மகரிஷியின் பாதம் பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மானினத்தின் தேடுதல் என்ற நிலையில நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த தேடலுக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதுல இந்த உணவு என்பது மிக மிக முக்கியமாக படுகிறது. நான் உணவை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய விஷயமாக விரிந்து கொண்டே சென்றது. அத்தனை விஷயங்களையும் உங்களோடு இன்று என்னால் சேர்ப்பட முடியுமா என்பது எனக்கு தெரியல. இருந்தாலும் எதுவரை சொல்ல முடியுமோ அதுவரை சொல்லுவோம். உணவுன்னு சொன்ன உடனே அதைவிட சந்தோஷமான ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில நம்மளால அனுபவிக்கவே முடியாது.
நான் நிறைய இடங்களுக்கு செல்லுகிற பொழுதெல்லாம் உணவை பற்றி சிந்திப்பவர்கள் அல்லது உணவை ரசிப்பவர்களை கவனித்திருக்கிறேன். நான் இப்படி நீங்க நினைத்து பார்க்கலாம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லயோ அல்லது வீட்டில் கூட நீங்க டெய்லி உண்பவர்களாக இருந்தால் கூட உணவை கொண்டு வைத்த உடனே உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் பாருங்க, ஆவல். அதுவும் பிடிச்ச குழம்புன்னா உடனே அப்படியே பிடிச்சு அது ஒருபடியாவது உள்ள தள்ளுறது வரையும் இந்த மனம் தாங்காது. அப்படி ஒரு ஆசை உள்ள ஒரு பொருள். அதனாலதான் மனிதன் இதில் மயங்கி விட்டான், இதை தாண்டி வர மறுக்கின்றான். இறை தேடலே இறை தேடலின் அவசியமானது. இறையை தேடுபவன் தான் இறையையும் தேடணும். ஏன்னா தேடுகிறது வரையும் இந்த உடல் இருக்கணும் என்பதற்காக அவன் இறையை தேட ஆரம்பித்தான். இந்த உயிர் உணவை தேடியேதான் உயர்ந்தது மலர்ந்தது. இந்த உயிரினுடைய செலவை ஈடுகட்டுவதற்கு உணவின் மூலமாக அது இந்த உடலுக்குள்ளே கொடுத்து அதில் இருக்கக்கூடிய உயிர்களை பிரித்து எடுத்து அதை கொண்டுதான் அது உயர்ந்தது. அடுத்தடுத்த நிலைகளுக்கு உணவை தேடுவதற்காகவே மலர்ந்தது. உயிரின தன்மாற்றமே உணவை தேடிதான். அடுத்தடுத்த புலன் மலர்ச்சி உணவை அனுபவிப்பதற்காக தான் அதற்கு வந்தது. அப்ப உணவு அவ்வளவு அவசியமான பொருளாக இருக்கிறது. இரண்டாவது, அறிவுள்ள ஜீவனிலிருந்தே அந்த தேடல் தொடங்கிவிட்டது. மூலம் இந்த ஈகை மூலிகை தான் முதல் உணவு. முத முதல்ல மூலம் ஈந்தது எதேன்னு கேட்டா மூலிகைகளைத்தான். அதுதான் முதல் உணவு. இரண்டாவது உயிர் முதல் ஆறாதறிவு படைத்த மனிதன் வரையும் அதைத்தான் உண்ண வேண்டும், அதைத்தான் உண்ணுகிறான். அது கிடைக்காத போது அருகில் இருக்கும் உயிர்களை கொலை செய்ய ஆரம்பித்தான். உயிர் வாழ உணவு தேவையான போது உயிர் கொலைகள் தொடர்கதையானது. உணவை கொண்டே உடலுக்கும் உயிருக்கும் உள்ள துன்பம் போக்கப்படுகிறது. அப்ப இங்க ஜீவிப்பதென்றா உணவு வேண்டும். முனிவரே ஆயினும் எழும் பசியை உணவால் தான் போக்க முடியும் மகரிஷி. அப்ப யாராக இருந்தாலும் பசி என்ற ஒரு உணர்வு தனக்குள் இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தினுடைய செலவு குறைவு ஏற்பட்டா அதை உணவை கொண்டுதான் போக்க முடியும். உணவை உண்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. அதனாலதான் மகரிஷி நாங்க உணவை உண்பது நாமங்கே அதை உடலாய் மாற்றுவது யாரெங்கேன்னு கேட்டார். அது அதற்குள்ள இந்த சிஸ்டத்தை உருவாக்கியவன் அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் பிரித்து தன்னுடைய உடலாக்கி கொண்டு உணவில் இருக்கக்கூடிய உயிரை எடுத்து தன்னுடைய உயிராக்கி கொண்டு சக்கைகளை கழிவாக அவன் வெளியேற்றுகிறான். நாம் சாப்பிடும் உணவில் என்னென்ன வேண்டும் என்பதையெல்லாம் உடல் எடுத்துக் கொள்ளுகிறது. மீதியை மட்டுமே அது கழிவாக வெளியேற்றி விடுகிறது. நாம் உண்ணும் உணவில் உள்ள அணுக்கள் ஒத்த அலை இயக்கம் இருந்தால் உடல் ஏற்றுக்கொள்ளுகிறது, அல்லது சிறிது சிறிதாக அந்த இயக்கத்திற்கு அல்லது அந்த உணவை நாம் பழக்க வேண்டியிருக்கும் ஒத்து போவது வரையும். இல்லைன்னா இந்த உடல் அதை அக்செப்ட் பண்ணாது உடனடியாக. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் தவறான ஒரு உடலை உணவை அவ்வளவு எளிதாக நமக்குள்ளே கொண்டு செல்ல அனுமதிக்காது. உடல் வளமாக உணவு வேண்டும், மனம் வளத்திற்கும் உணவுதான், உயிர் வளத்திற்கும் உணவுதான். அப்ப இங்க எல்லாவற்றுக்கும் மனிதன் அல்லது எல்லா ஜீவன்களுக்கும் எது பிரதானம்னு கேட்டா உணவே பிரதானம். உடல் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல
ஆரோக்கியத்திற்கும் கூட உணவுதான் அவசியமான பொருளாகப்படுகிறது. ஆன்மீக உயர்வுக்கு கூட உணவுதான் முக்கியம். நீ முக்திக்கு போக வேண்டுமானால் கூட நீ அனுஷ்டிக்கின்ற உணவை பொறுத்தே அது அமைகிறதுன்னா, உன்னுடைய கருமையத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் உணவை சார்ந்தமை. என்ன மாதிரியான உணவு சாப்பிடுகிறாயோ, உனக்கு எது பிடிக்குமோ எது பிடிக்காதோ, எப்படிப்பட்ட உணவை நீ தொடர்ந்து எடுத்துக் கொள்ளுகிறாயோ, எதன் மேல் உனக்கு அதிக நாட்டம் வருகிறதோ, இதெல்லாம் உன்னுடைய கருமையத்துல அந்த கருமையத்துக்குள்ள ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. எடுத்துக்கொள்ளுகிற உணவை பொறுத்து கருமையும் சில நேரம் தூய்மையும் செய்யப்படுகிறது. ஒரு மனிதனுடைய உடல்நிலையை பொறுத்து உணவு மாறுகிறது, நாடுகளை பொறுத்து மாறுகிறது. அதற்கு அந்தந்த கால அந்தந்த நாடுகளில் உள்ள சீதோஷ்ண நிலைக்கு தகுந்தாற்போல் உணவு மாறுகிறது. மதங்களை சார்ந்த உணவு மாறுகிறது, இனங்களை சார்ந்த உணவு மாறுகிறது. இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறைக்கு தகுந்தாற்போல் உணவிலும் மாற்றங்களை நாம் காணுகின்றோம். ஒரே மாதிரியான உணவை எல்லோரும் உண்பதில்லை, ஒரே மாதிரியாக எடுத்துக்கொள்வதில்லை. அந்தந்த காலகட்டத்தில் ஆங்காங்கே அந்தந்த நாடுகளிலே இருக்கின்ற சீதோஷ்ண நிலைகளுக்கு தகுந்தாற்போல் உணவிலும் உண்பவர்களிலும் உண்ணக்கூடிய பொருட்களிலும் மாற்றத்தை பார்க்கின்றோம். ஒரு மனிதனுக்கு உணவு என்பது அளவோடும் முறையோடும் காலத்தோடும் கட்டாயம் கிடைக்கணும். இதுதான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை. ஆனா இங்க மனிதன் இந்த உணவுல அதுல இருக்கக்கூடிய டேஸ்ட்ல மயங்குகிறான், அதுல அப்படியே மயங்குகிறான் பாருங்க. அதுல சில நேரம் அந்த டேஸ்ட்ல மயங்கி அதுதான் தனக்கு பெரும் இன்பமாக நினைக்கிறான், அதுல அப்படியே மகிழ்ச்சி வருவான். அந்த உணவுல இருக்கக்கூடிய அந்த நாட்டத்தை பார்த்து நானே பல முறை அப்படி திகைச்சு போயிருக்கிறேன். கம்பெனிகள்ல வேலை செய்து கொண்டிருக்கிற காலம், நான் சொல்வது ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நான் கவனிக்கிறேன். சம்பளம் வாங்கின உடனே அன்னைக்கு அதுல ஒரு பெரிய அமௌண்ட ஒரு பெரிய ஹோட்டல்ல செலவு பண்ணுவோம். அவ்வளவு ஆர்வம் அதுல இருக்கும். நீங்க இதெல்லாம் பார்க்கலாம், பார்த்து ரசிக்க வேண்டிய விஷயம். ஆனா இது உடலை எவ்வளவு பாழ்படுத்துகிறது, உயிரை எவ்வளவு பாழ்படுத்து, அப்புறம் போக போக தெரிஞ்சுக்கும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா ஒருத்தன் கல்யாண வீட்டுல இருந்து வெளியே வந்தான். நான் மெல்ல கேட்டேன், கையில என்னடா வடையும் பழமும் கையில இருக்கு அப்படின்னு கேட்டேன். அது ஒண்ணு இல்லைன்னா ஃபுல்லாயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நடந்தா இறங்கிறேன் பாரு, அப்ப உள்ள தள்ளிக்கலான்னு இதை கையில எடுத்துட்டு வந்தேன். அப்படி ஒரு ஆர்வம் அந்த உணவு மேல. ஆனா இது டெய்லி கிடைக்கிற விஷயம், சலிப்பே அடைய மாட்டோம். இன்னொருத்தருக்கு சந்திச்சேன், அவர் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்தாரு, கையில பீடா இருக்கு, அச்சுன்னு ஒரு தும்மல் போட்டாரு, கையில வந்து ரெண்டு சோத்தறி விழுந்து. என்னன்னு கேட்டேன், அது ஒண்ணு இல்லைன்னா மூக்கு முட்டை சாப்பிட்டேன்னா. இப்படி உணவை உண்பதுல மனிதனுக்கு இருக்கிற ஆனந்தம், அதுல இருக்கிற மயக்கம், அதுதான் உலகம் என்று நினைத்து அதை தாண்டி வர மறுத்தான். அவனுடைய தேடல்ல பெரும்பகுதி அதிலேயே கழிச்சான். அதனாலதான் ஒரு அறிஞன் எழுதுனா, சாவுக்கு பாடு சாப்பாடுன்னா, சாப்பிட்டு சாப்பிட்டே செத்து போறாங்கிறான். இந்த உலகம் முழுவதும் நீங்க ஆராய்ச்சிகளை எடுத்து நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, உணவில்லாமல் இறந்தவர்கள் மிக மிக குறைவு. ஆனால் அதிகம் உண்பதால் இறந்தவர்கள்
அதிகம் அதிகம் அதிகம். இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற அத்தனை நோய்களும் உணவில்லாம வந்ததல்ல, அதிகப்படியான உணவை உண்பதால் வந்ததுதான். அதிகம் சாப்பிட்டதாலே இறந்து போனவர்களே அதிகம். எங்க வேணும்னாலும் சாப்பிடுறான், எப்படி வேணும்னாலும் சாப்பிடுறான், எதை கொடுத்தாலும் சாப்பிடுறான். ரோட்டு ஓரங்கள்ல வெட்ட வெளியில தூசு பறந்து கொண்டிருக்கிறது. அந்த ஓரத்துல பல பேர் கூடி நின்று பலவிதமான உணவுகளை உண்பதை பார்க்கின்ற பொழுது மனம் வலிக்கின்றது. ஒரு அறிஞருடைய கட்டுரையை படித்துக் கொண்டிருந்தேன். அவர் அதரம் அப்படி எழுதுற போது அந்த வார்த்தைகளை நான் வாயால் சொல்லுவதற்கு கூட கூசிச்சு. ஏன்னு கேட்டா, இவர்களை நான் காணுகின்ற போது பந்திகளின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டார். இப்படியெல்லாம் கூட வாழ வேண்டுமான்னு கேட்டார் அவர். ஆனால் மனிதனுக்கு அப்படி ஒரு இது. முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, உணவு உற்பத்தி என்பது ஒரு நெல் அறுவடை செய்யணும்னா குறைந்தது 90 நாட்கள்ல இருந்து 120 நாட்கள் அந்த நெற்பயிர் வளரும். ஆனா மனிதனுக்கு பொறுமை இல்லை. 120 நாட்கள் வளர்ந்த அந்த பயிரை இவன் உண்டால் இவன் 120 வருஷங்கள் வாழ்வான். குறைத்தான் 90 நாட்களாக, குறைத்தான் 60 நாட்களாக, இப்பெல்லாம் 40-50 நாட்களுக்குள்ளேயே பயிர் வந்து விளைஞ்சிரும். அதே போல அவனுடைய வயசும் குறைஞ்சுகிட்டே வந்தது. ஏன்? அதனுடைய வளர்ச்சியை குறைப்பதற்கு, அதனுடைய நாட்களை குறைப்பதற்காக ரசாயனங்களை ஏத்திக்கொண்டே வந்தான். அந்த ரசாயனங்கள் எல்லாம் அவன் உடம்புல தேங்கி அவனை சீக்கிரம் அழிச்சு. இப்படி விஷத்தை தின்னவனுடைய குணம் விஷமாகி போனது, பரபரப்பாக சாப்பிட்டவனுடைய குணம் பரபரப்பாக போய்விட்டது, ஃபாஸ்ட் ஃபுட்ல வேக வேகமாக சாப்பிட்டவன் வேகமாக உயிர் துறந்து கொண்டிருக்கிறான். எது இவனை வாழ வைக்கக்கூடியதாக நாம் நினைத்தோமோ அதுவே அவனை அழித்து விடுகிறது. அதுவே அவனுடைய குணநல கேட்டிருக்கும் காரணமாக போய்விட்டது. உணவை பிரிக்கின்ற பொழுது 3 குணங்களோடு ஒப்பிடுகிறார்கள். 1 ரஜோகுணம், இன்னொன்று தாமசகுணம், இன்னொன்று சாத்வீக குணம் என்று 3 வகையான உணவுகளை ஒப்பிட்டார்கள். ரஜோ உணவு, தமோ உணவு, சாத்வீக உணவு. அந்தந்த உணவை சாப்பிட்டவங்களுக்கு அந்தந்த குணம் வரும்னா, இந்த உணவை பற்றி பேசுவதற்கு நீண்ட யோசனை என்னிடம் இருந்தது. இருந்தாலும் இதன் கடினத்தை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ரஜோ உணவு என்பது முதல்ல எடுத்தவுடனே மாமிச உணவு. இது இந்த உணவை மனிதன் தொடர்ந்து உண்ணுகிறான். பாருங்க, நம்முடைய டிவியிலேயோ அல்லது நம்முடைய வீட்டுக்கு அருகாமையிலேயோ நம்மை போன்ற மனிதர்கள், இன்னைக்கு நம்மை போன்ற மனிதர்கள் ஆங்காங்கே நாம துன்பத்தில் இருக்கின்ற பொழுது திறந்தோறும் தவ முடிவிலே இந்த மனிதர்களுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்று இறையை நினைத்து தினந்தோறும் வாழ்த்துகிறோம். ஏன்னு கேட்டா, ஒரு ஜீவன் துன்பப்படுவதை பார்த்து நம்மால் பொறுக்க முடியாத காரணத்தால் அந்த ஜீவன் துன்பமின்றி வாழ வேண்டும் என்று நாம வாழ்த்துகிறோம்.
ஆனால் இன்னொரு பக்கத்திலோ நாம இதே போன்ற இன்னொரு உயிரை கொன்று உணவாக கொள்ளுகிறோம். இந்த நெருக்கடியில நாம இன்னும் மனிதன் துன்பப்படக்கூடாது என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். அதே மனிதன் அதே நேரத்துல ஒரு இறைச்சி கடையில போய் நிக்கிறான். அங்க இன்னொரு ஜீவன் துன்பத்தோடு உரிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மனிதனுடைய அந்த முரண்பாடு. அதுவும் ஜீவன் தான், இவனும் ஜீவன் தான். இவனுக்கு ஒரு நியாயம், அதுக்கு ஒரு நியாயம். கேட்டா சத்து அதை சாப்பிட்டாதான் யாரோ தப்பா சொல்லி கொடுத்திருக்காங்க எனர்ஜி வரும்னு. இனி அதை சாப்பிடற கூடிய அளவுல நம்முடைய உடலமைப்பு இருக்கான்னு கேட்டா பல்வேறு ஆராய்ச்சிகள்ல நம்ம கிட்ட விளக்குறாங்க, இந்த உணவை உண்பதற்குரிய உடலமைப்பு நம்மகிட்ட இல்லைன்னு. ஆனாலும் மனிதன் அதை தொடர்ந்து அதை பக்குவப்படுத்தி இந்த உடல் எப்படியாவது ஜீரணிக்கக்கூடிய அளவுல அந்த நாக்கு ருசி அவனை இருக்க விடுவதில்லை. ஒரு காட்டில வாழுற சிங்கம் ஆட்டையோ மாட்டையோ அடித்து சாப்பிடுகிறதுன்னா அதற்கு அந்த கோரை பற்கள் உண்டு, அதற்கேற்ற சிறுநீரகங்கள் உண்டு, அதற்கேற்ற ஜீரண உறுப்புகள் உண்டு. அதனால அது சாப்பிடுவதற்குரிய உடலமைப்பை அது பெற்றிருக்கிறது. சில விலங்குகளை நீங்க பாத்தீங்கன்னா சரி, சில பறவைகள் எல்லாம் சில விஷ சந்துகளை கூட சாப்பிடும். அந்த விஷ சந்துகளை அது ஜீரணித்துக் கொள்ளக்கூடிய திறனை அது பெற்றிருக்கும். ஒரு பாம்பை ஒரு கழுகு எடுத்து கொத்தி சாப்பிடும், விஷ பாம்பை. ஆனா அதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. நாய்க்கு எலும்பை ஜீரணிக்கக்கூடிய திறன் இருக்கிறத பாக்கணும். இப்படி ஒரு ஜீவனுக்கும் அதனுடைய இயற்கை அமைப்புல அது உண்டு. ஆனா மனிதனுக்கு இதெல்லாம் இருக்குதான்னு கேட்டா இல்ல. இனி மனித இனத்தை விட பலசாலிகளாக இருக்கக்கூடிய ஆடுகள், மாடுகள், யானை, குதிரை இது எதுவுமே மாமிச உணவையும் சாப்பிடுவதில்லை. ஆனால் பலசாலிகளாக இருக்கின்றன. தாவர உணவை மட்டுமே சாப்பிடக்கூடிய யானை எந்த சிங்கத்தை பார்த்தும் பயந்து ஓடுவதில்லை. மனிதன் சத்து என சாப்பிடக்கூடிய ஆடு மாடுகள் கூட தாவர உணவைத்தான் உண்ணுகிறது. அதைவிட எனக்கு ஒரு கொடுமை என்னன்னு கேட்டா, மனிதன் கருணை மிக்கவன் என்று சொல்லுகிறார்கள், மனிதன் அன்பு நிறைந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு ஜீவனுடைய வலியையும் துன்பத்தையும் அவன் உணர்ந்தான் இல்லை. எனக்கு இப்பொழுது கூட ஞாபகத்தில் இருக்கிறது, எங்களுடைய வீடுகள்ல ஏதேனும் பண்டிகை நாட்கள்ல கோழி நிறைய வீட்டுல இருக்கும், அதையெல்லாம் கொல்லுவோம் சாப்பிடுவதற்காக. அப்ப ஒரு நாள் ஒரு கோழியை கொல்ல சொல்லி எங்கிட்ட கொடுத்தாங்க. அது ஒரு முறையான கொலை. அந்த கொலையை செய்வதற்கு என்கிட்ட சொன்னாங்க. நானும் அதை முயற்சி பண்ணி பார்த்தேன். அந்த கோழி பல தடவை என் கைகள்ல இருந்து அத்தனை துடி துடிச்சு என் கையை விட்டு தப்பி போச்சு. அது இரண்டு மூன்று முறை நான் முயற்சித்தேன். மூன்று முறையும் அது தப்பி வந்து கொண்டே இருந்தது. வயசு எனக்கு அப்ப சரியாக ஞாபகம் இல்லை, 8th or 9th படித்து கொண்டிருந்த காலம். என்னுடைய அம்மாவை அழைத்து சொன்னேன், இனிமேல் என்னிடம் கோழி கொல்வதை கொடுக்க வேண்டாம், என்னால அந்த ஜீவன் துடிப்பதை பார்க்க முடியவில்லை என்று அன்றோடு அந்த வேலையை நிறுத்தினேன். இப்படி ஒரு ஜீவனும் அதன் பிறகு நான் பார்க்கின்ற பொழுதெல்லாம், அதை துடிக்கிற பொழுதெல்லாம் கண்ணீர் வரும். அதுவும் இந்த மனவளக்கிலைக்கு வந்து இதுல இணைந்த பிறகு இந்த டிவியில கூட யாரையாவது அப்படி குத்த போறான், ஏதோ ஒரு விலங்கு இன்னொரு விலங்க பிடிக்க போகுதுன்னா அடுத்த சேனலுக்கு போயிருவேன். ஏன்னா அது படுற வேதனைய என்னால பார்க்கவே முடிவதில்லை. அப்படி துடிக்கும் பாருங்க. அந்த துடிப்பு அத்தனையும்
அதனுடைய உடல் செல்கள்ல பதிந்து அந்த மசில்ஸ்ல பதிந்து அதை உண்பவர்களுக்கு அவர்களுடைய பதிவாக அது மாறிவிடுகிறது. இப்பதிவுகள் எல்லாம் நம்முடைய கர்ம வினைகளாகி இவனால் ஒரு காலமும் இந்த மானுட தேடலை நிறைவு செய்ய முடியாது. இத்த பதிவுகள் அனைத்து இவன் போக்குறது வரையும் இவனுடைய தேடல் நிறைவு பெறாது. இது கர்மவினை பதிவுகளாக தொடர்ந்து கொண்டே வரும். ஏன்னா அதனாலதான் நான் நிறைய இடத்துல பாக்குறேன், பக்கத்து வீட்டுக்காரன் துன்பப்படுகிற பொழுது அவன் அவ்வளவு கஷ்டப்படுத்துது இறை அப்படின்னு நினைச்சு சொன்னோன்னா அவன் சொல்றான் அவன் செஞ்ச கர்மம் அவன் அனுபவிக்கணும்னு. ஏன் உன்கிட்ட வந்து அதை சொல்லுகிறான்? உன்னால ஏதேனும் உதவி செய்ய முடிஞ்சா உன்னுடைய கர்மா ஒன்று போகும் என்பதை நீ அவன் புரிந்து கொள்ளவே இல்லை. அதற்காக தான் இயற்கை ஒன்னுக்கு பக்கத்துல வைத்திருக்கிறார்கள். இதை உணர்ந்து கொண்டு நீ போக்க வேண்டும் என்பதற்காக அல்லவா இறை இன்னொரு மூலமாக தூது அனுப்பியது. அதன் ஏன் புரிந்து கொள்ளல? இந்த வலியில் துடித்தவைகளை எல்லாம் உண்டு பழகின இவனுக்கு அடுத்தவனுடைய வலி வலியாக தெரிவதில்லை. இதுதான் பிரச்சனை. இது மட்டுமா செய்கிறோம்? வீட்டுல ஒரு எறும்பு வந்தா உடனே ஒரு பொடிய கொண்டு தூவிடுறோம், பலாயிரம் எறும்புகள் செத்து போய்விடுகிறது. இப்ப பல பேர் மனசுல பதறுது, எத்தனை கொலைக்கு நீங்க சொந்தக்காரங்க? எறும்பு வந்தா பொடி பொடி போட்டா கொல்லணும்? கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்து அது வர வழியில வெளியே வச்சுட்டு அது அப்படியே திரும்பி போயிடும், அதை எடுத்து சாப்பிட்டு. நிறைய பேர் வீட்டுல பேட் வாங்கி வச்சிருக்காங்க கொசு அடிக்கிறதுக்குன்னு. கரப்பாம்பூச்சிக்குன்னு ஒரு சாக் பீஸ் வாங்கி வச்சிருக்காங்க. கரப்பாம்பூச்சி நம்ம வீட்டுல தங்காத அளவுக்கு வீடை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு பதிலாக அந்த உயிரை தங்க வைத்து வதைக்கிற பழக்கம். இப்படி எத்தனை துன்பங்களை எவ்வளவு இழைக்கிறோம்! இப்படியெல்லாம் நாம செய்யக்கூடாதுன்னு சொன்னா, ஒரு சாரார் நாங்கள் ஹலால் செய்யப்பட்ட உணவுகளை தான் சாப்பிடுகிறோம், அந்த உணவில் அது போன்ற பதிவுகள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதற்கு அவங்க அழகான விளக்கம் வந்து தருகிறார்கள். நம்முடைய மூச்சு குழாய்க்கும் தலைக்கும் செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நரம்பை இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வித்தின் 5 செகண்ட் சொல்றாங்க. கூர்மையான கத்தியை வைத்து அதை அறுத்து விட்டுட்டோம்னா அந்த வலியை அந்த உடல்களுக்கு கொண்டு செல்வதற்கு முன்னே அது உயிர் துறந்து விடும். அது சில அதிர்வுகள் அந்த ரத்தத்துல இருக்கும், அந்த ரத்தத்தையும் நாங்கள் வடித்து விடுகிறோம், அந்த ரத்தத்தை நாங்கள் உண்பதில்லை. நம்மால் அதை கூட வறுத்து தின்னுமா? அவர்கள் அதையும் உண்பதில்லை. அதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்க்கின்ற பொழுது ஒரு தாவரத்தை நாம் வெட்டுகிற பொழுது அதற்கு என்ன வலி இருக்கிறோமோ அதை விட குறைவாக இருக்கிறது, அல்லது அந்த அளவுல தான் இருக்கிறது. ஆகவே அதை உண்ணுவதற்கான பொருள் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு வகையில அவர்கள் சொல்வது நம்ம நானா மகரிஷியோ எந்த இடத்திலையும் இந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா இதை சாப்பிடுவதால் என்னென்ன ஏற்படும், கொலை செய்வதால் என்னென்ன குற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை நமக்கு பட்டியலிடுகிறார். இன்னும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எல்லா ஜீவனையும் படைத்து விட்டு மனிதனை இறைவன் படைத்தான், எதற்காக என்று கேட்டால் எல்லா ஜீவன்களும் மனிதனுக்காக படைக்கப்பட்டது, அதனால அவன் சாப்பிடலாமா? நான் மீண்டும் சொல்லுகிறேன், எல்லா அறிவில் குறைந்த ஜீவன்களையும் படைத்து விட்டு இறைவன் மனிதனை படைத்ததன் நோக்கம் அறிவில் குறைந்த ஜீவனை அறிவுள்ளவன் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே ஒழிய அவைகளை அடித்து தின்பதற்காக அல்ல.
இந்த அடிப்படையை இவர்கள் உணராததே இத்தனை குற்றங்களுக்கும் காரணம். அப்படியே நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு விஷயமாக நினைத்து நினைத்து பார்த்தா அலறுகிறது மகரிஷி. இந்த புலால் உணவை தான் மறுத்த காலத்தை ஞாபகப்படுத்துகிறார். நான் சிறு வயதில் புலால் உண்டு கொண்டிருந்தேன். மகாபலிபுரத்திற்கு ஒரு திருவிழாக்கு சென்றபோது ஒரு புலால் உணவின் கேடுகள் என்ற ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கின்றேன். அதுல ஒரு கவி இருந்தது, அம்மாவென்றாருயிரை கொன்றருந்தி இம்மானுடரெல்லாம் இன்புற்றிருக்க அம்மாவென்ற ஓசை கேட்டகன்ற மானிடர்க்கே பொய்மா நரகமெனில் புசித்தோர்க்கு என் செல்வேன் அப்படின்னு சொல்லி அந்த கவியில எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மானிடர்கள்லாம் ஒரு உயிரை நாம் கொல்லுகிற பொழுது அது அம்மாவென்று கத்துகிறது. ஒரு சாதாரணமான குழந்தையே அல்லது யாரு அம்மானு கத்துனாலும் நம்முடைய நெஞ்சம் பதறும். எந்த ஜீவனை நீங்கள் கொன்றாலும் அது அப்படிதான் கத்தும். அதான் எழுதினாரு, அம்மாவென்று ஆறுயிரை கொன்றறிந்து இம்மானிடரெல்லாம் இன்புற்றிருக்க எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். எப்படி எப்படி இருக்க முடியும்? ஒரு ஜீவனை துன்பப்படுத்தி வதைப்படுத்தி கொன்று சாப்பிட்டது சந்தோஷமா? இம்மானுடரெல்லாம் இன்புற்றிருக்க அம்மாவென்ற ஓசை கேட்டகன்ற மானுடர்க்கே பொய்மா நரகமெனில், அம்மான்னு கத்துறத போய் காப்பாத்தாதவனுக்கே நரகமா? அப்படின்னா சாப்பிட்டவன் கதி என்னன்னு அந்த புத்தகத்துல எழுதியிருந்ததான். படித்த மகரிஷி அவர் மகான் அல்லவா, தேம்பி தேம்பி அழுதாராம், இத்தனை கொடிய செயலையா நான் செய்து கொண்டிருக்கிறேன், இனி என்னுடைய வாழ்க்கையில இது போன்ற தவறை செய்ய மாட்டேன்னு அன்றைக்கு முடிவெடுத்தார். அவருடைய குடும்பம் ஒத்துக்கொண்டது. அன்று முதல் அவர் புலால் உணவை உண்பதில்லை. இத மகரிஷி மட்டும்தான் சொல்றாங்க நினைக்க கூட, வள்ளலார் எத்தனையோ கவிகள் எழுதினார். திருவள்ளுவர் கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும்னார். என்ன மாதிரி வரிகள் பாருங்க. கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும், யாரேன்னு கேட்டா கொல்ல புலால் மறுத்த கொல்லான், இவன் கொல்ல மாட்டான், கொன்று என்னை தின்ன மாட்டான் என்று ஒருவன் இருந்தால் அவனை எல்லா ஜீவன்களும் கைகூப்பி தொழுமா? நான் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிற பொழுது அதுல ஒரு சம்பவத்தை படித்தேன். ஒருவர் ரோட்டிலே சென்று கொண்டிருக்கிறார். அருகாமையிலே ரோட்டின் ஓரத்திலே ஒரு மாடு நின்று கொண்டிருக்கிறது. ரோட்டில் எவ்வளவோ பேர் போய் கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தரை பார்த்தோன்னு அந்த மாடு அவரை நோக்கி பாய்ந்து வந்தது. உடனே அவர் சற்று விலகிக் கொள்ள அவரு தடுமாறி கீழே விழுந்தாங்க. மற்றவர்கள் காப்பாற்றிக் கொள்ளுகிறார்கள். இந்த நிகழ்வை ஒருவர் தன் ஒரு குருவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்படி ஒரு நிகழ்வை பார்த்தேன், இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று கேட்டார். அந்த குரு சொன்னார், அந்த இவர் மாட்டு கறியையோ அல்லது அது போன்ற உணவுகளை சாப்பிடக்கூடியவராக அந்த வாசனை பட்டவுடனே தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அது போன்ற ஜீவன்கள் இந்த முரண்படுவதை நாம் காணலான். அப்ப அந்த கூட அது தெரிகிறது. அதனால்தான் திருவள்ளுவர் அப்படி எழுதுறார் பாருங்க, துன் என கொடியோர் பிறர் உயிரை கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன். வள்ளலார் சொல்றாரு, கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன். உயிர் கொலையும் புலை புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்ல, அவர்கள் புறவின அவங்க எனக்கு தேவையில்லை, அவங்க எல்லாம் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்றார். வன் புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி உள் நடுங்கி
ஆற்றாமல் என்பலாம் கருகை இழைத்தேன். நெஞ்செல்லாம் நடுங்கி போச்சுட்டார். ஆனா நமக்குள்ள இன்னும் அந்த மாற்றம் வரல. உடனே நம்ம கிட்ட சொல்றான், மகரிஷி சாப்பிட வேண்டும், மகரிஷி சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, ஆனா சாப்பிட்டா என்ன நடக்கும்னு சொன்னாரு. ஒரு உயிரை கொன்று உண்ணும் போது ஒரு உயிரின் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, அந்த உயிர் வதைக்கப்படுகிறது, கொலை செய்யப்படுகிறது, அதனுடைய உடல் உணவாக களவாடப்படுகிறது என்ற நான்கு குற்றங்களை நாம் இழைத்த பதிவு நமக்குண்டனர். சாப்பிடுறதையோ சாப்பிடாத பற்றி இங்க சொல்லல, ஆனா சாப்பிட்டவர்களுக்கு இந்த நாலு பதிவு உண்டு. அப்ப இதுல இருந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, அப்ப எனக்கு நாலு குற்றத்திற்கு நான் சொந்தக்காரன். என்ன, ஒரு ஜீவன் வாழ வேண்டிய வாழ இந்த சமூகத்துல தோன்றிய எல்லா ஜீவன்களுக்கும் வாழ உரிமை உண்டு. அது வாழுகின்ற வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்த குற்றம் கருமையத்தில் பதிவு செய்யப்படுகிறது. கொலை செய்வதற்கு முன்னு வதைக்கப்படுகிறது, அந்த வதைக்கப்படுவதும் தன்னுடைய கருமையத்திலே பதிவு செய்யப்படுகிறது. கொலை செய்யப்படுகிற குற்றமும் பதிவு செய்யப்படுகிறது, அந்த உணவை திருடி தின்ற குற்றமும் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப நாலு குற்றத்திற்கு நாம் உடன்பட்டவர்களாக மாறிவிடுகிறோம். எவ்வளவு எச்சரிக்கை வேணும், நாம் இந்த மானுடத்தின் தேடலுக்காக வந்தோம், இறை தேடலுக்காக வந்தோம், இறைவனை நாடி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போன்ற உணவுகளில ருசிகளில மயங்கி இந்த தேடலை தொடர முடியாமல் இதை மட்டுமே தேடி தேடி, என்று ஞாயிறு வரும், என்று புதன் வரும், என்று தேடி 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 இந்த உணவுகளை ரசிப்பதிலும் சுவைப்பதிலுமே நம்முடைய காலத்தை கழித்து விட்டோம். கடவுளை தேடுவதை மறந்து விட்டோம். கடவுளை தேடும் பணி நிறைவு பெறவே செய்யாது. சரி, புலால் உணவை தான் இப்படி சாப்பிடுறான்னா அது கிடைக்கலன்னு வச்சுக்க, அடுத்த லெவலுக்கு வரான். சாதாரண காய்கறியை கூட இவன் அசாதாரணமாக்கி உண்ணுகிறான். கரமசாலா சேர்த்து கலரை மாத்தி சாப்பிடுகிற பழக்கம், வெள்ளையா நீ கொண்டு காலிஃபிளவரை கொடுத்தீன்னா சகப்பா மாத்தி அப்படியே அதை கரமசாலா எல்லாம் போட்டு கெடுத்து அப்படியே ரஜோ உணவாக்கி சாப்பிடுவான். தூய்மையான சாத்விகமான காய்கறியை கூட ரஜோ உணவாக்கி சாப்பிடுகிற பழக்கம் அவன்கிட்ட இருக்கு. ஏன், அந்த குணத்திற்கு இவன் அடிமையாகி போனான். வறுத்து பொறித்து மீண்டும் ரஜோகணத்தை ஆக்கி சாப்பிடுகிற பழக்கம் இவனை தொடர்கிறது. இன்னைக்கு நீங்க யார பாருங்க, இந்த வறுத்தது பொறிச்சது என்னைக்கு நம்ம கிட்ட வந்து சேர்ந்ததோ அன்னைக்கு அத்தனை வியாதியும் கூட வந்துடுச்சு. ஆனா நம்ம பிள்ளைக்கு எது பிடிக்கும், வறுத்து கொடுத்தா பிடிக்கும், பொறிச்சு கொடுத்தா பிடிக்கும். நமக்கு நம்ம காலத்துல நமக்கு அப்படி கிடைச்சுதா இல்ல, அப்படி அது என்னன்னே தெரியாது. இப்ப எல்லாவற்றையும் அப்படியே அழித்து அதனுடைய ஒரிஜினாலிட்டியை கெடுத்து செயற்கை ரசாயனங்கள் பூசப்பட்டு அந்த நாக்குக்கு ருசியாக உண்ணப்படுகிறதே ஒழிய உடலுக்கு உகந்த உணவாக உண்ணுவதில்லை. ஒருவேளை அவனுக்கு அது போன்ற உணவுகள் கிடைக்கலன்னா இவனே ஒரு குருமா வைப்பான், அதுவும் ரஜோ உணவு தான். கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஒரு மட்டன் சிக்கன் சாப்பிட்டால் எவ்வளவு உணர்ச்சிகளை தூண்டுமோ அவ்வளவு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய பொருட்கள். ரஜ உணவு சாப்பிடுறதுன்னு நீங்க இப்படி பார்க்கலாம். சில பேர் காஃபி டீய கூட அப்படி சூடா குடிப்பான், கப்ப கையில பிடிக்க முடியாத சூடு, டவல் வச்சு பிடிப்பான்.
அப்படியே அந்த சூட கொதிக்க கொதிக்க உள்ள தள்ளுவான், அப்படியே குடல் துடிக்கும், நடுங்கும், ஆனா அப்படி குடிப்பான். அவ்வளவு ரஜோகுணத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறான். கடும் புளிப்ப சாப்பிடுறான், அல்லது இனிப்பை சாப்பிடுகிறான். இப்படி அவனுக்கு கிடைச்ச எல்லாவற்றையும் எதையெல்லாம் எல்லை மீறி சாப்பிடுகிறானோ அதெல்லாமே ரஜோகுணத்திற்கு இவனுக்கு வழிவகுத்து விடுகிறது. அதனாலதான் நாம இன்னைக்கு சந்திக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் ரஜோகுணத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறாங்க. அப்படி லேசா நீங்க அவங்கள தட்டிட்டீங்கன்னா கூட செத்துருவான், அடுத்த நிமிஷம் உனக்கு மேல கை நீட்டுறான். தெரியாம பட்டுடிச்சு சாமி, நம்ம அப்படி ஒதுங்கி போயிடலாம், அந்த எண்ணம் வருவதே இல்லை. இது ஒரு பக்கம், இதெல்லாம் பேசி தீராத விஷயம். அடுத்தது தமோ உணவு. இது அடுத்த கேட்டகரி. ஒரு பக்கம் அப்படி இருக்கிறான், ஒரு பக்கம் இப்படி இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் மந்த புத்தியோடய இருப்பான். தாமச குணம், தமோ குணம், என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்கிட்டு அவன் வேலையில கரெக்டா இருப்பான். ஏதோ ஒன்ன சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், என்ன திட்டினாலும் காதுல வாங்கிக்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் வயர் நிறையணும், டிவி பார்க்கணும், யாரையாவது நக்கல் அடிக்கணும், அப்படியே வாழ்வான். இது ஒரு கேட்டகரி. நம்முடைய பகவத்கீதையிலையும் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா பகவத்கீதையில ஒரு யாமம் கழித்த உணவை உண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான். தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு, ஒரு பொழுது சமைத்த உணவை மறுபொழுது அமிழ்தனும் அருந்தோன்னு சொல்லுவான். ஆனா இந்த தமோ குண உள்ளவங்களுக்கு பழைய சாதம், கருவாட்டு குழம்பு, இது போல பழைய விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மந்த புத்தி அதை தான் ஈர்க்கும். இப்பெல்லாம் அவ்வளவு தூரம் எல்லாம் போக வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வச்ச உணவு, நேத்து வச்ச குழம்பு, இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவான். நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த நேத்து வச்ச உணவு இல்ல, இந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறது ஃப்ரிட்ஜே சவப்பெட்டின்னு சொல்லுவேன். ஆனா பெரும்பாலான நோய்கள் அங்கிருந்தா உற்பத்தி ஆகும். இந்த மந்த புத்திகாரனை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா சாப்பிடுவான், நல்லா தூங்குவான். ஏன்னா அது போல ஃபுல்லா நிறைய சாப்பிட்டாலே அவனுக்கு தூக்கம் தானா வரும். கிழங்கு வகைகளை நல்லா விரும்பி சாப்பிடுவான். பூமி கடியில விளையிற கிழங்கு வகைகளை நல்லா சாப்பிடுவான். கிழங்கு வகைகள் அத்தனையும் மந்த புத்தியை தரும். அதுக்கு இங்க இப்படி ஒரு உதாரணம் எடுத்து பார்க்கலாம். நம்ம வீட்டுல உள்ள செல்லா குட்டி குட்டீஸுக்கும் பாக்கெட்ல அடைச்ச அந்த சிப்ஸ் வாங்கி கொடுப்போம். இந்த சிப்ஸ் அவ்வளவும் கிழங்கு வகைகள்ல தயாரிக்கப்பட்டது. கிழங்கு வகைகள்ல தயாரிச்ச சிப்ஸ வாங்கி கொடுத்து இந்த குழந்தைகள் நல்லா சாப்பிடும், அதுக்கு மெமரி பவர் குறையும். இப்ப இந்த அம்மா தூக்கி போட்டு மிதிக்கும், என்ன சரியா படிக்க மாட்டேங்கிறா, மார்க் வாங்கினா என்ன வாங்கி கொடுக்கற, ஃபுல்லா சிப்ஸ். பூமிக்கு அடியில விளையிற இந்த கிழங்கு வகைகள் அத்தனையும் இந்த குழந்தையினுடைய மந்த புத்தியை தான் கொடுக்கும் என்பதை உணராதவர்கள் வாங்கி கொடுத்து விட்டு தன்னுடைய குழந்தையையும் கொடுமைப்படுத்தக்கூடிய கொடிய நிகழ்வை நாம் பார்க்க முடியும். அடுத்தது இந்த பேக்கரின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், அங்க ஒரு நாள் சமைத்த உணவு எதுவும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அங்க நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் பப்ஸ் பிடிக்கும், அதுவும் எக் பப்ஸ் பிடிக்கும்.
எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டா, அவன் எந்த உணவையும் இன்னைக்கே செஞ்சதில்ல, மீந்து போனா அதை ஓவன்ல வச்சிடறான், எப்ப எடுத்தாலும் சூடாதான் இருக்கும். அதுவும் இந்த எக் பப்ஸை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா, அந்த பப்ஸ உடைச்சு பார்த்தா நிறைய பேர் அதை உடைச்செல்லாம் பார்க்க மாட்டான், அப்படியே தானே சாப்பிடுவான். அந்த பப்ஸ உடைச்சு முட்டையை எடுத்து பார்த்தீங்கன்னா, அது கலரு பழுப்பு கலர்ல ஆங்காங்கே ரவுண்ட் ரவுண்டா பிளாக் டாட்ஸ் இருக்கும். நம்ம வீடுகள் எல்லாம் முட்டை அவிக்கிற போது பிளாக் டாட்ஸ் இருந்தா அந்த முட்டையை தூர போட்டுருவாங்க. இங்க அப்படிதான் இருக்கும். அப்படின்னா அந்த முட்டை ஆல்மோஸ்ட் கெட்டு போச்சு. ஆனா அவன் சூடா அந்த மாவுக்குள்ள வச்சு கொடுக்கறத அப்படியே சாப்பிடுக்கிற பொழுது அது ஒண்ணு நமக்கு தெரிவதில்லை. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டா, நாமதான் விரும்பி இது போன்ற உணவுகளை வாங்கி கொடுத்து பிள்ளைகளுடைய புத்தி குணம் மாறி போய்கிடுது, மந்த குணத்தை உருவாக்குகிறோம். ஒரு முட்டையை அவிக்கிறதுக்கு கூட நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு முடியாம போனதுதான் எனக்கு வருத்தம். கொதிக்கிற தண்ணியில போட்டெடுத்தாலே முட்டை வெந்துடும், அது 2 செகண்ட் 2 மினிட்ஸுக்குள்ள முடிஞ்சு போயிட வேலை. ஆனா யாரோ ஒருத்தன் எத்தனையோ நாளைக்கு முன்னாடி அவிச்சு வச்சத பார்சல் பண்ணி வாங்கி கொடுத்து கெடுக்கிற குணம், அப்புறம் பிள்ளைக்கு குணமட்டம் எப்படி இருக்கும்? இது போன்ற உணவுகளை உண்ட குழந்தையினுடைய என்ன குணத்தை நீங்க எதிர்பார்க்க விரும்புறீங்க? எப்படி கிடைக்கும் எனக்கு தெரியல. இதை விட இன்னும் ஒரு மோசத்தையும் நான் சொல்லிடுறேன். அந்த பேக்கரியில அந்த சிக்கன் ரோல் ஒண்ணு வச்சிருப்பான். அந்த ரோல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 15ஆம் தேதி 20ஆம் தேதி வாக்கிலேயே செய்து செய்து ஒரு மஞ்சள் கலர்ல அந்த ட்ரேல அடுக்குவான். அது சில காலங்கள் அங்க இருக்கும், அப்படியே ஒரு 25ஆம் தேதி வரும்போது கட கட கடகடன்னு சேல்ஸ் ஆகும். 5ஆம் தேதிக்குள்ள நான் நிறைய நாள் நான் அதை அப்படி பார்ப்பேன், ஆச்சரியமா பார்ப்பேன். ஒரு சாதாரணமாக ஒரு இறைச்சி துண்டை வெளியே எடுத்து போட்டு ஒரு 3 மணி நேரம் வச்சாலே அதுல புழு வந்துடும். இது இத்தனை நாள் இருக்கிறது. எந்த குழந்தையும் சாப்பிடுகிற பொழுது அதை பிச்சு பார்த்து உள்ள என்ன இருக்குன்னு சாப்பிடுவதே இல்லை, அப்படியே தான் சாப்பிடும். இது நமக்கு உணவு. இன்னும் அது தயாரிக்கிற முறைய நான் வாய்விட்டு சொல்ல முடியாததுனால நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இது பப்ளிக்ல சொல்றதுனால. இப்படி இது மட்டுமில்ல, இன்னும் சில ஹோட்டல்கள் எல்லாம் போனா எங்க கிராமத்து சைட்லாம் ரசவடைன்னு ஒண்ணு வைப்பான். இது என்ன அப்படின்னு கேட்டா, நேத்து மீந்து போனதெல்லாம் இன்று ரசவடையாக வரும். இன்னும் சில ஹோட்டல்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 2 நாள் புளிச்ச மாவு, அதுல வெந்தயம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை எல்லாம் போட்டு அது ஊத்தப்பமா மாறும். அப்படி இது போன்ற பழைய உணவுகளை சாப்பிடுகிறவர்களுக்கு இந்த தாமச குணம் வரும்னு சொல்றோம். இது மாதிரி உணவுகளை விரும்பி சாப்பிடுறவங்களை நம்ம பார்க்கிறோம். இது போன்ற விஷயங்களை நிறைய பேர் நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, நேற்று வச்ச சாம்பாரை இன்னைக்கு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவான். அவனெல்லாம் நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் நம்மால் அப்படித்தான் இருப்பான். அவ்வளவு தூரம் இதுக்கு கல்யாண வீட்டுல மூக்கு முட்டை சாப்பிடுறவன் நல்ல அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகிறவன் பெரும்பாலும் மந்த புத்தி உடையவனாகவே இருப்பான். எது வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும், எந்த இடத்திலும் சாப்பிடக்கூடிய குணம் படைத்தவன் இந்த தாமச குணம் படைத்தவனே.
பூமிக்கு அடியிற விளையிற கிழங்குன்னு சொன்னேன், அதுல சில கிழங்குகள் கருணை கிழங்கு, கேரட், பீட்ரூட் போன்றவைகளை தவிர மீதி எல்லா கிழங்கு அப்படின்னு சொல்றாங்க. காய்கள்ல சுரைக்காய்க்கு மந்த புத்தியை கொடுக்கறது உண்டு. பழங்கள்ல தர்பூசணிக்கு அந்த தன்மை உண்டுன்னு சொல்றாங்க. இப்படி நாமளே நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற மனிதர்களை நிறைய சந்திக்கின்றோம். இப்படி எத்தனையோ பேரை நம்ம சந்திக்கின்றோம். அதுல ஒவ்வொருத்தருடைய குணங்களை நீங்கள் கவனிக்கின்ற பொழுது அவர்களுக்கு எதில் ஆர்வம்னு சொல்லி அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் இனிப்பு நிறைய சாப்பிட்டாருன்னா அவர்கிட்ட பிடிவாத குணம் இருக்கும்னு ரிசர்ச் சொல்லுது. இப்ப நம்ம அப்படியே நம்ம மனக்கண்ணு முன்னாடி ஓட்டுனா 10 பேர் வந்து நிற்பான். நீங்க எந்த இனிப்பை கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவான். அவன்கிட்ட அதே போல பிடிவாத குணமும் இருக்கும். இன்னும் சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா நல்ல காரம் சாப்பிடுவான். காரம் சாப்பிடுறவன்ட்ட பெரும்பாலும் கோபம் அதிகமா இருக்கும். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க நிறைய புளிப்பு சாப்பிடுவான், அவனுக்கிட்ட நிறைய மந்த புத்தி இருக்கும். இப்படி ஒவ்வொரு உணவை எந்தெந்த உணவுகளை இவர்கள் விரும்பி சாப்பிடுகிறார்களோ அதை பொறுத்து அந்த குணம் என்ன செய்து கொண்டே வருகிறது, மாறுகிறது. வீட்டுல உணவை விரும்பி சாப்பிடறான்னு வச்சுக்கிடுங்களாம், அது பெரும்பாலும் சாத்வீக குணம் படைத்தவர்கள். விருந்து உணவுகளை விரும்பி சாப்பிடுறவங்க தாமச குணம் படைச்சவங்களா இருப்பாங்க. ஹோட்டல் உணவுகளை விரும்பி சாப்பிடுறவங்க பெரும்பாலும் ரஜோகுணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. அப்ப நமக்கிட்ட நல்ல குணம் வேண்டுமானா, சாத்வீக குணம் வேண்டுமானா, எந்த உணவு நமக்கு வேண்டும் என்பது இனிய இயற்கை உணவு வேண்டும், இனிய உணவாக அது இருக்க வேண்டும், சைவ உணவாகவும் இருக்க வேண்டும். பாருங்க, இயற்கை உணவாக இருக்கணும், இனிய உணவுன்னா அதை உற்பத்தி செய்தவர்கள் அதற்குரிய குணத்தோடு, அதை சமைப்பவர்கள் அந்த இனிமையோடு அது சமைக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய சைவ உணவுகளே சாத்வீக குணத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. சாத்மீக குணம் உள்ளவங்க உணவுகளை உண்ணுகிற பொழுதே நீங்க பாத்திரலாம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா நிறைய பேர் அந்த இலையில முதல்ல வரிசையா கொஞ்சம் உணவு வைப்பாங்க, கூட்டு அப்படின்னு வைப்பாங்க. எங்க கிராமத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா 11, 13, ஒரு காலத்துல 21 வரையும் கூட வைப்பாங்க. இப்ப எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க, ஏன்னா ஒரு வேலை தின்றது இல்லைன்னு. அப்படியே அப்படி வச்சிருப்பாங்க, ஒரு 7-9, 11 அப்படி போகும். அப்படி வைக்கிறது எதுக்குன்னு கேட்டா அதுல அந்த அறுசுவையும் இருக்கும், காரம் இருக்கும், புளிப்பு இருக்கும், கசப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும், ஓர்ப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும். அந்த காய்கறி எதுக்காக வைக்கப்படுகிறதுன்னு கேட்டா அதை இவன் சாப்பிட்டுட்டான்னா அந்த உணவுகளை இவன் முழுசா சாப்பிட்ட பிறவைக்கு சோத்த சாப்பிட்டான்னா சாப்பிட்ட சாப்பாடு கம்ப்ளீட்டா ஜீரணிக்கும், சாப்பாட்டினுடைய அளவு குறையும், சுகர் போன்ற பிரச்சனைகள் வராது. அந்த உணவு இந்த உடலுக்கு வேண்டிய சுவைகளை சேர்த்திருக்கிறதுனால உடம்ப அப்படி பாதுகாக்கும். இத ஒரு மனிதன் சாப்பிடுகிற பொழுதே நீங்க கவனிச்சிட முடியும். அப்ப நல்ல காய்களையும் பழங்களையும் கீரைகளையும் விரும்பி சாப்பிட 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 உடல் தூய்மையாகும், உள்ளம் தூய்மையாகும். ஏன்னா இதுல நாம எந்த விதமான களங்கமும் இல்லை, கருமையமும் தூய்மையாகும். அது போன்ற உணவுகளை உண்பவர்கள்
சாத்மீக குணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட உணவுகளைத்தான் நாம உண்ணவும் வேண்டும். எல்லா சத்துக்களும் நிறைந்த உணவாக இருக்கணும். நார் சத்து இருக்கணும், மாவு சத்து இருக்கணும், எல்லாம் புரதம் புரோட்டீன் எல்லாமே நமக்குள்ள இருக்கணும். த பேலன்ஸ் டயட்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்முடைய இந்த இயற்கை இந்த காய்கறி உணவுகள்ல பழங்கள்ல கிடைக்கும். அதுவும் நாம எந்த இடத்துல வாழுகிறோமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த உணவாக இருக்கணும். அந்த இடத்துல விளைந்த உணவாக இருக்கணும். அதை சூழ்ந்திருக்கக்கூடிய அதை சார்ந்திருக்கக்கூடிய இடத்துல பயிர் செய்யப்பட்டிருக்கணும். அந்த சுற்றுப்புற சூழலுக்கு உகந்ததாக இருக்கணும். அப்படிப்பட்ட உணவுகளால எந்த கெடுதலும் இல்லை. நம்மளுக்கு ஆஸ்திரேலியன் கிவி தான் பிடிக்கும், அமெரிக்கன் ஆப்பிள் பிடிக்கும், அப்படி ஜெர்மனில இருந்து ஒண்ணு வந்து அதுதான் வாங்குவான். இதெல்லாம் நம்முடைய சூழல்ல விளையல்ல, நம்முடைய உடல் காந்த அதற்கு உகந்ததாக இல்லை, இது வேறு எங்கோ விளைவிக்கப்பட்டது. அது போன்ற உணவுகளை நீங்கள் உண்ணுகிற பொழுதும் முரண்படுகிறீர்கள். அப்ப இயற்கையில சாத்வீக உணவாக இருந்தால் கூட இது போன்ற விஷயங்களை எல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்களை இந்த சாத்வீக உணவுலையும் அதன் பிறகு எந்த எப்படி உண்ண வேண்டும், எப்படி உண்ணக்கூடாது, மகரிஷியினுடைய உணவு திட்டம் என்ன, இது போன்ற விஷயங்களையெல்லாம் நாம மீண்டும் வரக்கூடிய வாரங்கள்ல சிந்திப்போம் என்று கூறி இன்றைய சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிலர் உணவை பற்றி ஐயா அவர்கள் பேச இருக்கின்றார்கள், அதிகமாக என்ன பேசிவிட முடியும் என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாம் ஒரு மிகப்பெரிய உணவினுடைய அதி அற்புதமான விஷயங்களை, தன்மைகளை, மிக குறிப்பாக அதனுடைய குணங்களை இதற்கு மேல் சிறப்பாக சொல்ல முடியுமா என்கின்ற அளவுக்கு ஐயா அவர்கள் ஆழமாக விளக்கி இருக்கிறார்கள். இதிலே குறிப்பாக சாத்வீக உணவினுடைய முக்கியத்துவம் தொடங்கி இந்த உரை நின்றிருக்கிறது. அடுத்த வாரம் ஐயா அவர்களுடைய உரையிலே அதனுடைய ஆழமான புரிதலையும் நாம் பெற இருக்கின்றோம். இந்த கருத்துகளிலே மிக முக்கியமாக ரஜோகுணவினுடைய தன்மையை ஐயா அவர்கள் விளக்கியிருப்பது ஆன்ம தூய்மைக்கு மிக மிக முக்கியமாக கருதுகின்றோம். இதை நம் வாழ்வில் கடைபிடித்து இந்த மானுட தேடல் என்பதிலே ஐயா அவர்கள் இறையை தேட வேண்டிய நாம் ஞாயிற்றுக்கிழமையை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு தேடலையும் வெளிப்படுத்தினார்கள். அந்த அளவிலே அந்த தேடல் அதிலிருந்து மாறி இதுக்கு வந்தால் ஒழிய இறையுணர்வு பெறுவது சாத்தியம் இல்லை என்பது அனைத்து மகான்களுடைய ஒன்று சேர்ந்த கருத்தாக ஐயா அவர்கள் பதிவித்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி மகிழ இருக்கின்றோம். அந்தர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் நிகழ்வு நிறைவாகும். எனவே அன்பர்கள் முழுமையாக கலந்திருந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வை உணவை பற்றிய பல்வேறு சிந்தனைகளை நம்மிடம் சிறப்பாக எடுத்துரைத்த பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளம். பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளம்.
பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதே போல இன்றைய நிகழ்விலே உண்மையாலுமே சாதனையான நிகழ்வு. இன்று 310 அன்பர்களுக்கு மேல் கலந்து கொண்டார்கள். ஆனால் ஜூம்னுடைய நிகழ்விலே பலர் இணைய முடியாமல் அந்த சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நானுமே ஒரு 2-3 மொபைல ட்ரை பண்ணேன். சில மொபைல என்னால் இணையவே முடியல. இப்போ ஒரே மொபைல தான் இணைந்து பேசிட்டு. பலருக்கு இணைய முடியாத ஒரு சூழல் எரர் 5 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்குது. அது இல்லாம இருந்தா 400 பேருக்கு மேல வருவதற்கான வாய்ப்பாக இன்று அமைந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். நிச்சயம் வரக்கூடிய காலங்களிலே அது 500 பேராக மலர வேண்டும். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன்.